பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பயணம் செய்வது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? மேக்சிமம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற அப்பாவோ இல்ல அண்ணனோ தம்பியோ வண்டியை எடுத்துட்டு வெளியே போகும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க? பத்திரமா போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லுவாங்க. அந்த பத்திரம் என்பதற்கு அர்த்தம் தான் பாதுகாப்பு. அப்போ நம்ம சாலையில் பயணம் மேற்கொள்ளும் போது பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ள வேண்டும். நாம இப்ப பார்க்க போகும் துணைப்பாட பகுதி பாதுகாப்பாய் ஒரு பயணம். பேஜ் நம்பர் 91. இப்பாட பகுதியில் நாம் எவ்வாறு பாதுகாப்பான முறையில் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து கூறப்பட்டுள்ளது. சாலை விதிகளை தெரிந்து கொள்வதும் அதை பிறருக்கு சொல்வதும் விழிப்புணர்வு கொள்வதும் ஒரு வகையான கல்வி. இதை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட்டால் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று இப்பாட பகுதியில் நாடக வடிவில் 3 காட்சியாக பிரித்து கொடுத்திருக்காங்க. இதில் காட்சி 1 இடம்பெறுபவர்கள் ஓட்டுநர், பயணி 1-2 எதிரில் வருபவர், நடத்துனர். காட்சி 2 தலைமை ஆசிரியர் பகலவன் என்கிற மாணவன். காட்சி 3 தலைமை ஆசிரியர் வட்டார போக்குவரத்து அலுவலர். காட்சி 1 இடம்பெறக்கூடிய நிகழ்வை வந்து நாம் இப்ப சுருக்கமா பார்க்க போறோம். வாரத்தின் முதல் வேலை நாள் திங்கட்கிழமை காலை பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அனைவரும் 8 மணிக்கு வரக்கூடிய பேருந்தினை பிடித்துவிடக்கூடிய முனைப்பில் வந்து அந்த ஊரினுடைய பேருந்து நிறுத்தத்திற்கு, அதாவது ஸ்டாப்புக்கு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுறாங்க. பேருந்து வந்தவுடன் எல்லாருமே பேருந்தில் ஏறினாங்க. அவர்களில் சில மாணவர்கள் பேருந்தோட படிக்கட்டில் நின்றுட்டு பயணம் செஞ்சுட்டு வர்றாங்க. அப்போது நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை தான் இந்த காட்சி 1 நம்ம பார்க்க போகிறோம். வண்டியை ஓட்டுற டிரைவர் சொல்கிறாரு, படிக்கட்டில் நின்று பயணம் செய்கிறவங்க உள்ளே ஏறிவாங்க, சொன்ன பேச்சு கேட்காம உள்ளே ஏறி வரலன்னா பேருந்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த வண்டிக்குள்ளே இருக்கக்கூடியதில் அந்த பயணி ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன்ப்பா அவர் சொல்கிறது உங்களுக்கு காதலே விழுகலையா? படிக்கட்டில் பயணம் நொடியில் மரணம் என படிக்கட்டின் மேல் எழுதி போட்டிருக்கிறது உங்களுக்கு தான், உங்கள் நல்லதுக்கு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்படி படிக்கட்டில் நின்றுட்டு அபாயகரமாக பயணம் செய்கிறதுனால உங்களுக்கு என்ன தான் சந்தோஷம் கிடைக்குமோ தெரியல அப்படின்னு அவர் தலையில் அடிச்சுக்கிறாரு. இப்போது படிக்கட்டில் பயணித்த மாணவர்கள் பேருந்தின் உள்ளே வர்றாங்க. ஒவ்வொரு பேருந்து நிறுத்தத்துலேயும் இந்த பேச்சு தொடர்கதியாக இருக்குது. என்ன பேச்சு அப்படின்னா, படிக்கட்டில் நின்று பயணம் செய்யாதுங்க, எல்லாரும் உள்ளே ஏறிவாங்க அப்படிங்கிற பேச்சு தொடர்கதையாக இருக்குது. 15 நிமிஷம் பயணத்துக்கு பிறகு பேருந்து வந்து ஒரு இடத்துல நிற்கிது. அப்போது திடீர்னு பார்த்தா போக்குவரத்து முடங்கி நிறைய வாகனங்கள் நின்றன, அதாவது டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. இப்போ எதிர் திசையிலேருந்து ஒருத்தர் வந்து பதட்டத்தோடு வர்றாரு. அப்போ பதட்டத்தோடு வரும்போது அந்த பயணி 1 ஒருத்தர் அவர் கேட்குறாரு, ஏன்ப்பா அங்கே ஏன் என்ன போக்குவரத்து நெரிசல், ஏன் அங்கே டிராஃபிக் ஜாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த எதிரில் வந்தவர் சொல்கிறாரு, பள்ளிக்கூட பசங்க 3 பேர் ஒரு இருச்சக்கர ஊர்தியில் வேகமாக வந்து எதிரே வந்த லாரியில் மோதி விபத்துக்குள்ளாயிட்டாங்க. அவங்க இப்போ கடுமையாக காயம்பட்டு அவங்களோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நடத்துனர், அதாவது கண்டக்டர் சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் இந்த புராணத்தை தான் கேட்க வேண்டியிருக்கு, இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம், மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது அங்கே உள்ளே இருக்கக்கூடியதில் பயணி ஒருத்தர் சொல்கிறாரு, பள்ளிக்கூடத்து படிக்க வேண்டிய வயசில் பள்ளிக்கூடத்து பசங்க எதுக்கு வண்டியை ஓட்டணும், அதுவும் ஒரு வண்டியில் 3 பேராக பயணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போது இன்னொரு பயணி சொல்கிறாரு, 18 வயதுக்குட்பட்டோர் வண்டியை ஓட்ட அனுமதிக்கக்கூடாது, இல்லை அனுமதி இல்லை அப்படின்னு சட்டம் இருக்கிறது இந்த பெற்றோருக்கு தெரியாதா, ஏன் இந்த வண்டியை இந்த பசங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, அப்படியே போனாலும் அவங்க அப்படி போகிறவங்க சாதாரண வேகத்துலேயே போகிறாங்க, இளம் வயசில் அடுத்தவங்க கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதிக வேகமாக போகிறாங்க, அதுதான் அவங்களுக்கு ஆபத்தாக முடியுது. இப்போ இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் பயணிகள் பேருந்தில் பலவாறாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு வந்து ஆம்புலன்ஸ் வருது, காவல்துறையினர் வர்றாங்க, அடுத்து போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்பட்டு பேருந்து வந்து இயங்க தொடங்குச்சு. பாதுகாப்பாய் ஒரு பயணம் துணைப்பாட பகுதியை நாம் இப்போ ஒரு உரையாடலாக பார்க்கலாம். காட்சி 1 இதில் இடம்பெறுபவர்கள் ஓட்டுநர்,
பயணி ஒன்று பயணி இரண்டு எதிரில் வருபவர் நடத்தினர். யாருப்பா அது படிக்கட்டுல நிக்கிறது? உள்ள ஏறி வாங்க. உள்ள ஏறி வரலன்னா பேருந்த நிறுத்திடுவேன். ஏன்பா உள்ள ஏறி வாங்கப்பா, படியில் பயணம் நொடியில் மரணம் என படிக்கட்டின் மேல் எழுதி போட்டிருப்பது உங்களுக்கு தான். என்னாச்சு? ஏன் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது? பள்ளிக்கூட பசங்க மூணு பேர் ஒரே இருசக்கர ஊர்தி வேகமாய் போய் எதிரே வந்த லாரியுடன் மோதி விபத்துக்குள்ள ஆயிட்டாங்க. அவங்க கடுமையாக காயம்பட்டு நிலைமை மோசமா இருக்கு. எப்போ பார்த்தாலும் இதேதாங்க நடக்குது, மனசெல்லாம் வலிக்குது. பள்ளிக்கூடத்து பசங்க எதுக்கு வண்டி ஓட்டணும்? அதுவும் ஒரு வண்டியில மூணு பேரா பயணிப்பது? வண்டியை ஓட்ட அனுமதிக்க கூடாதுன்னு சட்டம் இருப்பது இந்த பெற்றோருக்கு தெரியாதா? அப்படி போறவங்க சாதாரண வேகத்திலேயே போறாங்க. இளம் வயசுல அடுத்தவங்க கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று அதிக வேகமா போறாங்க. ஆட்சி ஒன்றுல மாணவர்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதும் புரிந்து கொள்ள வேண்டியதும், 18 வயது நிறைவடையாத மாணவர்கள் வண்டி ஓட்டவே கூடாது. அது மட்டும் இல்லாம அதிவேகமாக வண்டி ஓட்டினால் இது போன்றதான ஆபத்தை தான் சந்திக்க வேண்டும். அதிவேகம் ஆபத்து, மித வேகம் மிக நன்று என்பதை மாணவர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பேருந்து விபத்துக்கு பிறகு அந்த மாணவர்கள் பள்ளிக்கு வர்றாங்க. பள்ளிக்கு வர்றப்போ ஆசிரியர் கேட்கிறாரு, தலைமை ஆசிரியர் கேட்கிறாரு, ஏன் இன்னைக்கு லேட்டா வர்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த மாணவர்கள் சொல்றாங்க, நாங்க எப்பயும் போலதான் இன்னைக்கும் பேருந்துல பயணம் செய்து வந்தோம். வர்றப்போ வழியில சாலை விபத்து ஏற்பட்டது. எப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை சேர்ந்த மூன்று மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து அதிவேகத்தில் பயணம் செய்து எதிரே வந்த லாரியோட மோதிட்டாங்க. அப்படி மோதினதுனால படுகாயம் அடைந்தது. அவர்களை பார்ப்பதற்கே அச்சமாகவும் மிகவும் வேதனையாகவும் இருந்தது. அதனால போக்குவரத்து முடக்கம் ஏற்பட்டது. எனவே பள்ளிக்கு தகுந்த நேரத்தில் வர முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. தலைமை ஆசிரியர் கேக்குறாங்க, நாள்தோறும் இத்தனை விபத்துகள் நடந்து கொண்டுதான் இருக்குது, தினந்தினம் நிறைய விபத்துகள் பெருகிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வேறு பள்ளி மாணவர்கள் அப்படின்னா நாளைக்கு நம்முடைய பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு கூட நடக்கலாம். அதனால மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்ததான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தினாதான் எதிர்காலத்தில் இத்தகையதான சாலை விபத்துகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மாணவன் சொல்றான், இது குறித்ததான விழிப்புணர்வை நமது பள்ளி மாணவர்களுக்கு அளிக்க முடியுமா? தலைமைச்சர் சொல்றாரு, ஏன் முடியாது, அதற்கான விழிப்புணர்வு கூட்டத்தினை விரைவில் நம் பள்ளியில நடத்தலாம். அதுல மாணவர்களாகிய நீங்கள் கலந்துகிட்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் காலம் தாழ்த்தி வருகிறீர்கள், என்ன காரணம்? அம்மா, நாங்கள் தினமும் பேருந்தில் பயணம் செய்து பள்ளிக்கு வருகிறோம். அவ்வாறு இன்று வரும்போது சாலையில் விபத்து ஏற்பட்டு விட்டது. அருகில் உள்ள பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மூன்று பேர் இருசக்கர ஊர்தியில் அதிவேகத்தில் பயணம் செய்து சாலையில் எதிரே வந்த லாரியுடன் மோதி விபத்தில் சிக்கிவிட்டனர். படுகாயம் அடைந்த அவர்களை பார்ப்பதற்கே அச்சமாகவும் வேதனையாகவும் இருந்தது. இவ்விபத்தினால் போக்குவரத்தில் முடக்கம் ஏற்பட்டு விட்டது. எனவே பள்ளிக்கு குறித்த நேரத்தில் வர முடியவில்லை அம்மா. நாள்தோறும் இத்தகைய விபத்துகள் நடப்பது பெருகிக் கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு வேறு பள்ளி மாணவர்கள், நாளை நம் பள்ளி மாணவர்களுக்கு கூட நேரலாம். எனவே நம் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அப்படி செய்தால்தான் எதிர்காலத்தில் இத்தகைய விபத்துகளை தவிர்க்க முடியும். சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை நமது பள்ளி மாணவர்களுக்கு அளிக்க முடியுமா அம்மா? ஏன் முடியாது, அதற்கான விழிப்புணர்வு கூட்டத்தினை விரைவில் நம் பள்ளியில் நடத்தலாம். இப்போது நீங்கள் வகுப்புக்கு செல்லுங்கள்.